ஆக்சுவலி திருவின் குரல் படம் பார்க்கணுன்ற மைண்ட் செட்ல தியேட்டருக்கு போகவே இல்லை. சமந்தாவுடைய சாக்குந்தலம் பார்க்கலாம் தான் தியேட்டருக்கு போனேன். நான் போன நேரம் தியேட்டர்ல கூட்டம் வரலன்னு சொல்லிட்டு ஷோவே கேன்சல் பண்ணி விட்டாங்க. சரி, அடுத்த ஷோ திருவின் குரல் இருந்தது அப்படின்ற பட்சத்தில் அந்த படத்தை போய் பார்க்கலான்றதுக்காக தான் இந்த படம் போய் பார்த்தேன். அருள்நிதி வேற டிஃபரெண்டான ஸ்கிரிப்ட்லாம் சூஸ் பண்ணி நடிப்பாப்ல, அவர் என்ன மாதிரியான ஸ்கிரிப்டை சூஸ் பண்ணி வச்சிருக்காரு. படத்துடைய ட்ரைலர்லாம் பார்க்கும்போது வாய் பேச முடியாம, தூரத்தில் பேசினா கேட்க முடியாத ஒரு மாதிரியான ஒரு கேரக்டர்ல நடிச்சிருக்காருன்ற மாதிரி அதெல்லாம் பார்க்கும்போது ஒருவேளை நல்லா இருக்குமா அப்படின்ற மாதிரியான மைண்ட் செட்ல இந்த படம் பார்க்க போய் வணக்கம். தமிழ் சினிமாவை ரெகுலராக ஃபாலோ பண்ணிக்கிட்டு இருக்கிறவங்களுக்கு எல்லாருக்குமே அருள்நுதியோட ஸ்கிரிப்ட் செலெக்ஷன் வந்து நல்லாவே தெரிஞ்சிருக்கும். மனுஷன் பார்த்து 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 நல்ல நல்ல படங்களாக கொடுத்துட்டு வந்திருப்பாரு. இதுக்கு முன்னாடி அவர் செலக்ட் பண்ணி நடித்த படங்கள் எல்லாமே யூனிக்கான ஒரு கண்டென்ட்டாகவே இருக்கும். கடைசியாக வந்த டைரி படமும் ரொம்பவே நல்லா இருக்குன்னு சொல்லிட்டு நம்மளே ரிவ்யூலாம் பண்ணியிருந்தோம். இந்த மாதிரி தரமான படங்களை கொடுத்த அருள்நிதியோட நடிப்பில் கூட பாரதிராஜா, ஆத்மிகா மற்றும் அவருடைய திட்டமிட்ட குடும்பமும், ஹாஸ்பிட்டல் நாலு சைக்கோக்களும் நடித்த ஒரு படம் தான் இந்த திருவின் குரல். இந்த படம் பார்க்கும்போது என்ன மாதிரி எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்துன்னு சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் சொல்கிறேன். என்ன பண்ணி நீங்கள் கதைக்குள்ள என்ன இவங்க பண்ற அட்ராசிட்டி எல்லாம் பார்க்கும் போது எப்ப நம்மளுக்கு அப்படியே பதபதிக்குது அந்த மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன். அதுலயும் குறிப்பா இந்த நாலு சைக்கோவுக்கும் ஒரு ஹெட் ஒத்து இருப்பாப்ல. கஞ்சாவும் தம்மு சேர்த்து அடிச்சு உடம்பு சுண்டி போன மாதிரியான ஒரு உடம்பை வச்சுக்கிட்டு ராகுல் தாத்தாவையும் மொட்டை ராஜேந்திரனையும் மிக்ஸ் பண்ணா ஒரு கலவையான ஒரு ஷேப் ஒன்று வரும்ல, அந்த மாதிரியான ஒரு கேரக்டர். இதுதான் மெயின் வில்லனே இந்த படத்துக்கு. 100% அக்மார்க் சைக்கோ மாதிரியே இருந்தாப்ல படம் முழுக்க. இந்த கேங் பண்றதெல்லாம் பார்க்கும் போது ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டலுக்கு போற ஒரு ஃபேமிலியா இருந்ததுன்னா கண்டிப்பா ஒரு பதபதப்பை ஏற்படுத்தும். அந்த மாதிரி பயமுறுத்துற மாதிரியான ஒரு கேரக்டரைசேஷன் இந்த படம் முழுக்க ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கொடுத்தது. இந்த மாதிரி இருக்கிற சைக்கோங்களுக்கு உள்ளார அருள்நிதியோட ஃபேமிலி ஹாஸ்பிட்டலுக்கு போய் சிக்கிக்குது ஒரு மொமெண்ட்ல. அதுல இருந்து அவங்க எப்படி வெளியே வந்தாங்க, அந்த சைக்கோஸ் எல்லாம் என்ன ஆனாங்க அப்படின்ற மாதிரி தான் இந்த படத்துடைய மீதி கதையாகவும் இருந்தது. சீரியஸ்லி இவங்க தான் வில்லன் தெரிஞ்சதுக்கு அப்புறம் இந்த படம் வந்து ஒரு யூனிக்கான ஒரு கண்டென்டா இருக்க போகுது, ஒரு வேற மாதிரியான ராவான ஒரு டிஃபரெண்டான ஒரு ஸ்டோரியா இருக்க போகுது அப்படின்ற மாதிரியான ஒரு எக்ஸ்பெக்டேஷன் கிரியேட் ஆக ஆரம்பிச்சது. அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா லைட்டா மூவ் பண்ணி போயிட்டு இருந்தாங்க. படம் முடியும் போது ஒரு சினிமா தன்மையோட சாதாரணமான ஒரு ஆவரேஜ் ஸ்டோரி மாதிரி போய் முடிஞ்சிடுச்சு. இந்த திருவின் குரல் படத்துல என்ன மாதிரியான பிளஸ் என்ன மாதிரியான மைனஸ் எல்லாம் சொல்லிட்டு டீடெயிலா இப்ப அப்படியே அனலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் பிளஸ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆனதெல்லாம் கொஞ்சம் இருக்குது, அதெல்லாம் சொல்லிடுறேன். டு பீ ஃபிராங்க், இந்த படம் பார்க்கும்போது இந்த வில்லன் கேங் எல்லாம் வந்து ஒரு சில மொமெண்ட்ல வந்து கொஞ்சம் பதவதப்பை ஏற்படுத்துற மாதிரியான ஒரு ஃபீல கொடுக்க ஆரம்பிச்சாங்க. சோ அந்த மாதிரி கொடுக்க ஆரம்பிச்சதே எனக்கு வந்து இந்த படம் கொஞ்ச நேரம் பாக்குறதுக்கும் இவங்க ஏதாவது எசக பசகா பண்ணிடுவாங்களோ அப்படின்ற மாதிரியான ஒரு ஃபீலும் கொடுக்க வந்தது இந்த படத்துக்கு ஒரு மிகப்பெரிய பிளஸ் பாயிண்டா எனக்கு ஃபீல் ஆச்சு. நெக்ஸ்ட் பிளஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து இந்த மாதிரியான ஒரு கதைக்களத்தை எடுத்துட்டு வந்ததே ஒரு மிகப்பெரிய முடியாம கஷ்டப்படுறதெல்லாம் பார்த்து அழுகிற மாதிரியான மொமெண்ட்லாம் ரொம்பவே நல்லா இருந்தது அவருடைய ஆக்டிங். ஆல்சோ பாரதி ராஜாவும் ஒரு வயசான ஒரு பெரிய நம்ம வீட்டில் இருந்தார்னா அவர் என்ன மாதிரியான எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் கொடுப்பாரோ, அவர் ஹாஸ்பிட்டல் படுத்துட்டு இருக்கும் போது அவர் என்ன மாதிரியான விஷயங்கள்லாம் பண்ணுவாரு, தத்ரூபமா ரியலிஸ்டிக்கா இருந்தது பாரதி ராஜாவுடைய ஆக்டிங். குறிப்பிட்டு சொல்ற மாதிரி இவங்க ரெண்டு பேர் ஆக்டிங்கும் அதனால சைக்கோல தலைவர் மாதிரி இருக்க அந்த கஞ்சா குடிக்கோட ஆக்டிங்கும் ரொம்பவே நல்லா இருந்தது. அவர் பேர் வந்து அஷ்ரஃப் நினைக்கிறேன். பிளஸ் பாயிண்டா இன்னும் எனக்கு வந்து சொல்ற அளவுக்கு பெருசா இதுல இம்பாக்ட் பண்ணல. நெகட்டிவ் பாயிண்ட் எல்லாம் என்னென்ன இருக்கு சொல்லிட்டு பார்க்கலாம். ஒரு அழகான ஒரு ஸ்டோரி எடுத்துட்டு வந்தாங்க. சினிமா தன்மையெல்லாம் இல்லாம ராவான ஒரு சப்ஜெக்டா இன்னும் நம்பகத்தன்மையை அதிகப்படுத்துற மாதிரியான காட்சி அமைப்புல கொண்டு அந்த நாலு பேரும் அருள்நிதியுடைய ஃபேமிலி ஏதாச்சும் பண்ணிடுவாங்களோன்ற மாதிரியான ஒரு பதைப்பதைப்பும் இவங்க ரெண்டு பேருக்குள்ளவாறு இருக்கிற மாதிரியான பகையை அதிகப்படுத்தி ஒரு டிஃபரெண்டான கான்செப்ட்ல எடுத்துட்டு வந்தாலும் நல்லா இருந்திருக்கும் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. வில்லனோட டார்கெட்டா வந்து அருள்நிதியே கிடையாது, அவருடைய டார்கெட் வந்து வேற மாதிரியான விஷயங்கள்லாம் போயிட்டு இருக்கு. அவருடைய பிரச்சனையில அருள்நிதி தலையிடும் போதும் அருள்நிதி எதுவும் பண்ணாம டீல விட்டுட்டே போயிட்டு இருப்பாப்ல. சோ இந்த மாதிரியான ஒரு காட்சி அமைப்புகளை வச்சிட்டு இருக்கும் போது எந்த விதமான ஒரு எமோஷனல் கனெக்டுமே படத்துல கனெக்ட் ஆகாம
போனது. இந்த படத்துக்கு ஒரு நெகட்டிவாவே இருக்குது. நெக்ஸ்ட் மைனஸ் பாயிண்ட் எனக்கு ஃபீல் ஆனது வந்து ஒரு கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் இஷ்டத்துக்கு இவங்க எல்லாருமே என்னென்னமோ பண்ணிட்டு போவாங்களாம், எதுவுமே வெளியே தெரியாதான். அசால்ட்டா ரூமுக்குள்ள சாத்தி மர்டர் பண்ணுவாங்களாம், சுத்தி சுத்தி இஷ்டத்துக்கு போட்டு தள்ளிட்டு போயிட்டே இருப்பாங்களாம். ஸோ இதெல்லாம் நம்புற மாதிரி எதுவுமே இல்லாம போனதுனால இந்த படத்து கூட கனெக்ட் ஆக முடியாம போனதுனால இதுவும் நெகட்டிவா தான் எனக்கு ஒரு ஃபீல் கொடுக்குது. அண்ட் படத்துல அருள்நிதியுடைய அக்கா போன ஒரு சின்ன பொண்ணு நடிச்சிருக்கும், கைதி படத்துல கார்த்தியுடைய பொண்ணு நடிச்சிருக்கும்ல மோனிகா, அந்த பொண்ணு தான். ஸோ அந்த பொண்ணுக்கு ஒரு மொமெண்ட்ல ஒரு மர்டரை பார்த்துருக்கும், அதுவுமே அருள்நிதி கிட்ட சொல்லாம பயந்து பயந்து கடைசி வரைக்கும் பயந்துட்டு தான் இருக்கும். அந்த விஷயம் எவ்வளவு பெரிய பிரச்சனை எடுத்துட்டு வந்ததுக்கு அப்புறமும் அதை சொல்லாம மழுப்பிட்டு இருக்கும். ஒரு மொமெண்ட்ல அந்த சின்ன பொண்ணை கொல்றதுக்காக வீட்டு வரைக்கும் வந்ததுக்கு அப்புறமே தன்னுடைய மாமா கிட்ட போய் சொல்லாது, மாமாவா மைண்ட்ல பிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதனாலதான் நடந்திருக்கும், இவங்க தான் துரத்திட்டு வந்திருப்பாங்கன்னு அசியூம் பண்ணிக்கிட்டு தான் போயிட்டு ரிவெஞ்ச் எடுக்கிறாப்ல. அண்ட் படத்துல போலீஸ் கேரக்டர்ன்ற பேர்ல ஒருத்தர் வருவாப்ல, டுபாகூர் போலீஸ் மாதிரி பெரிய இன்வெஸ்டிகேஷன் எல்லாம் எதுவும் இல்லாம சிம்பிளா போய் முடிஞ்சிடுது. டாக்டரை போட்டு தள்ளுறாங்க, இஷ்டத்துக்கு என்னென்னத்தையோ பண்ணிட்டு போயிட்டு இருக்காங்க. அவங்க பண்றதும் அவங்களுடைய ஆக்டிங் எல்லாம் பாக்குறதுக்கு கொஞ்சம் பதப்பதப்பை ஏற்படுத்துற மாதிரி இருந்தாலும் லாஜிக்கே இல்லாம எக்கச்சக்கமான சம்பவங்களை பண்றதெல்லாம் பார்க்கும் போது இந்த படம் கொஞ்சம் கனெக்ட் ஆகாம போயிட்டு இருக்குது. என் படத்துல இன்டர்வல் பிளாக்கும் சரி, படத்துடைய ஸ்கிரீன் பிளேவும் பெருசா ட்விஸ்ட் அண்ட் டர்ன் எல்லாம் இல்லாம என்ன ஆகுமோ என்ன ஆகுமோன்ற மாதிரி ஒரு பதப்பதப்பை ஏற்படுத்துற மாதிரி எதுவுமே இல்லாம நார்மலா போய் கடைசியில கிளைமேக்ஸ்ல சண்டையை போட்டு அடிச்சு சாவு அடிச்சு நொறுக்கிட்டு வருவோம்ல. சோ இந்த மாதிரி தான் சாதாரண போய் படம் போய் முடிஞ்சது. நடுவில் அப்பாவை பத்திரமா பாத்துக்கணும் அவங்க தான் அப்படின்ற மாதிரி என்னத்தையும் சொல்ல வராப்ல, ஒண்ணுமே புரியல. சாகுந்தலம் சமந்தாவை பார்க்க போன நேரத்துல இந்த படத்தை பார்த்து இதுல இருந்து என்னத்தை எடுத்துட்டு வந்தனே தெரியாம படம் பார்த்து முடிச்சுட்டு வெளியே வந்தேன். பெருசா இந்த படத்தை ரெக்கமெண்ட் பண்ற அளவுக்கு எனக்கு மைண்ட்ல எதுவும் ஓடல. இந்த படத்துக்கு 10 ஒரு 5 மார்க் கொடுப்பேன். மத்தபடி இந்த படத்துல எதுவுமே இல்லைன்னு சொல்லுவேன். இந்த வீடியோ குறித்த கருத்துக்களை கீழே கமெண்ட்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன். பை ஃப்ரம் டூ அஸ்வின்.